இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருங்காட்சியகம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மியூசியம்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். வாங்க, இங்கே இருக்க சில இடங்களை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். எனக்கு பின்னாடி இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் நாங்கள் இங்கே முன்னாடி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கோம். சரி வாங்க, உள்ளே போய் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். யாரும் மாஸ்க் போடாமல் உள்ளே வராதிங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் வந்துட்டு மாஸ்க் எங்கள் தம்பி கேட்டாங்க. நான் பேக்கில் தேடி தேடி பார்த்தா மாஸ்க்கே காணும். ஸோ எடுத்து வச்சேன், எங்கே போச்சு தெரில. ஸோ இப்போ வெளியே ஒரு மெடிக்கலில் போய் மாஸ்க் வாங்கி போட்டுட்ருக்கோம். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு இடம் சொல்லாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 10th, 11th, 12th படித்த எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம், கேரளா, கர்நாடகா சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலாச்சாரங்களோட மாடல்ஸோடு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்னதாக அழகாக பொம்மை மாதிரி செஞ்சுருந்தாங்க. இந்த பசங்க, சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா இது எனக்கு வீட்டுக்கு வேணும் சொல்லிட்டு வாங்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா நானும் சின்ன வயசுல இருந்தேனா இதை தான் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க, இங்கே இருக்க எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு என்ன இருக்குன்னு. இந்த ஒரு பகுதி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்ததுனால எனக்கு இதை பற்றின முழு தகவல் கிடைக்கல. ஸோ அடுத்த வீடியோவில் இது எடுக்கும்போது நிச்சயம் இதோட தகவலை நான் சொல்கிறேன். பின்னாடி நம்ம பின்னாடி இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் தமிழ்நாட்டோட பாரம்பரியங்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு இருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ மியூசியமில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோக்களை உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் நான் வந்து கண்டென்ட்டை கம்மியாக ஆக்கியிருக்கேன். வாங்க, அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகிறோம், நம்பர் 5. வாங்க, உள்ளே போய் என்ன இருக்கு காட்டுறேன். மெயினான ஒரு மியூசியம் சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, நான் என்னென்னு உங்களுக்கு வாயிலாக சொல்ல முடியாது. வாங்க, உள்ள போய் நம்ம என்ன இருக்குது பார்ப்போம். வாங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதாவது சேர சோழ பல்லவ மன்னர்கள்லாம் போரில் பயன்படுத்தின கருவிகளை இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே ஒரே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நீங்கள் நேரில் போய் அதெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், எல்லாத்தையும் நான் எதுவும் சொல்லலை. என்னடா எடுத்தோடனே மண்டை ஓடெல்லாம் காட்டுறேன்னு பயந்துடாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிச்சநல்லூர், நம்ம கீழடியில் கிடைச்ச மண்டை ஓடுகள், நம்ம முன்னோர்களோட அவங்களோட மண்டை ஓடுகள். இப்படி சொன்னால் நல்லா இல்லையா? இருங்க, நம்மளோட பழைய ஸ்டைலில் நம்ம ஒரு விதமாக பேசுவோம் இல்லையா, அந்தமாரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். இவை அனைத்தும் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட மண்டை ஓடுகள், அவர்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள், மண் பாண்ட பொருட்கள் அனைத்தும் இங்கே காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எப்படி இருந்துச்சு? இந்த ஒரு விஷயம்லாம் நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிச்சயமா. ஏன்னா அந்த பானையில் பாருங்க, அரிசி பருக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் கீழடியில் போய் டைரெக்டாக போய் பார்க்கணும்னு நினச்சிருந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இதாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல.
எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி பார்க்க முடியலன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ இது பாருங்களேன், இந்த மண்டபோட்டில் சி சாரி இந்த மண்பாண்டத்தில் எப்படி அழகாக வந்துட்டு அந்த ஒரு கலைநயத்தோடு செதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு சிலையெல்லாம் வந்துட்டு நீங்களாம் அங்கே போய் நேரில் போய் நின்று பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பேர் தலையை பிச்சுக்க தான் தோணுச்சு எனக்கு. நீங்களே போய் பாருங்கள் அதெல்லாம். இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் செய்யப்பட்ட சிலைகள், அவங்க காலத்தில் செம்பு பட்டைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் வார்த்தையால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இதெல்லாம் போயிட்டு நேரில் பார்த்து அதை ஃபீல் பண்ண மட்டும் தான் இதெல்லாம் வந்து அதை ஃபீல் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வார்த்தையால் சொல்கிறதுக்கான அவசியமே இல்லை. ஸோ வாங்க இன்னும் எவ்வளோ இருக்குது நம்ம போய் பார்ப்போம். இடத்துல எக்கச்சக்கமான அனிமல், பறவைங்க, விலங்கு, பூச்சி, எத்தனையோ உயிரினங்களை பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. உங்களால் நம்ப முடியல. ஆமாம், இது உண்மை. நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும். அதை எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எவ்வளவோ இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிலை எல்லாமே 9ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, ஸோ அந்த நூற்றாண்டில் செய்யப்பட்ட சிலைகள். அதாவது அந்த காலத்து சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் அவங்களால் செய்யப்பட்ட சிலைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியில் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டில் அந்த செய்யப்பட்ட அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து எல்லாத்தையும் நல்லா காட்ட முடியாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்குது ரெஸ்ட்ரிக்ஷன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 வீடியோ உங்களுக்கு நான் காட்டினேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இந்த மியூசியமுக்கான டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபாய். ஸோ 50 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட். நாங்கள் ரெண்டு பேரும் வந்ததுனால போகிறாச்சு. ஸோ கைஸ் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரேன். ஸோ அண்டி தன் பாய் ஃப்ரம் ஃபன் பாய் ஐவி. டடா, பாய் பாய்.